Audio Jump. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது ரித்தன் ஃபோர் மந்த்ஸ் கிராஃப்ட். இன்றைக்கி கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஆட்ரைக்லே பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு, ஃபெவி பாண்ட்டு, பிளாக் கலர் பெயிண்ட்டு, அப்புறம் கோல்ட் கலர் பெயிண்ட். அப்படி கோல்டு கலர்னால் எல்லோ கலர் பெயிண்ட் கூட எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டு, சாஃப்ட் டச்சு, இல்லை ரின்னு அந்த மாதிரி இந்த பாட்டில் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எதுனா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டோடனே உள்ளே கொஞ்சம் அந்த வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த இடம், அதாவது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து அப்படியே தான் ஸ்டாண்ட் மாதிரி நிற்கும்ல, அது அப்படியே தான் இருக்கணும். மேலேயும் கொஞ்சம் விட்டுருக்கணும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதோட கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணாமல் இருந்தோம்ல, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு ஆட்ரைக்லே எடுத்துட்டு, நான் ஆட்ரைக்லே எடுக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டேன். இவ்வளோண்டு இருந்தால் போதும், ரொம்ப நாள் தேவையில்லை. அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா உருட்டி இந்த மாதிரி நல்லா உருட்டி பாருங்க, நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. பென்சிலோடய குட்டியாக பாருங்கள், எவ்வளோ தின்னாக இருக்குல்ல, அவ்வளோ தின்னாக. இன்னும் நம்ம தின்னாக ஆக்கணும். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கேன் ஃபிங்கர் சைஸுக்கே. இப்போ இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி, இப்போ நான் இப்படி கட் பண்ணுறேனா, இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைன் லைனாக போட்டிருக்கோம்ல, அது மேலெலாம் இதை ஒட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு கண்ணு கொட்டி காமிக்கிறேன், அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒட்டணும். இப்போ நான் ஒரு கண்ணு கொட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபெவி பாண்டில்னா எதுனா உங்களுக்கு ஃபெவிகால் கூட ஓகே. ஃபெவிகாலு, ஃபெவிஸ்டிக்கு, எதுவுமே எல்லாமே ஓகே தான். இந்த மாதிரி ஒட்டிடுங்க, இந்த கரெக்டாக அந்த லைன்லேயே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் கத்தி வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விடுங்க, இல்லைனா அது திருப்பி காஞ்சிட்டோடனே விழுந்துடும். அதாவது ஒரு சீக்கிரமாக விழுந்துடும். இப்படி ஒட்டி வச்சுனா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டோடனே பின்னாடி வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது நல்லா இல்லைல்ல. நீங்கள் பிளாக் கலர் பாட்டில் இருந்துச்சுன்னா பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்க வேணாம். என்கிட்ட பிளாக் கலர் இருந்துச்சு, நான் மறந்தே போயிட்டேன். சும்மா அடிக்கலான்ட்டு நான் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒட்டிட்டோன்னே ஞாபகம் வந்துச்சு. என்கிட்ட பிளாக் கலர் பாட்டில் இதே சாஃப்ட் டச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே கோல்டு கலர் பெயிண்ட் இருக்கும்ல, இந்த கோல்டு கலர் பெயிண்ட் அந்த ப்ரௌன் கிளே ஒட்டணும் தெரியுமா, ஆட்ரை கிளே, அது மேலே ஃபுல்லாக இப்படி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ரித்தன் ஃபோர் மினிட்ஸ் கிராஃப்ட். With the